அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கலைத்திருவிழா போட்டிகள் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க. 6 முதல் 12 படிக்கும் மாணவர்களுடைய கல்வி திருவிழா போட்டிகளை பள்ளி அளவில் முடிச்சுட்டு வட்டார அளவிலையும், வட்டார அளவில் முடித்துவிட்டு மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் வந்து நம்ம முடிக்க சொல்லியிருக்காங்க. அதற்கான பெயர் பட்டியலில் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பள்ளி அளவில் பார்த்திங்க அப்படின்னா 10/10/2023 முதல் 14/10/2023 வரைக்கும், வட்டார அளவில் பார்த்திங்க அப்படின்னா 18/10/2023 முதல் 21/10/2023 வரைக்கும், மாவட்ட அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/10/2023 28/10/2023 வரைக்கும், மாநில அளவில் பார்த்திங்க அப்படின்னா 11/11/2023 முதல் 24/11/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 6 முதல் 12 படிக்கூடிய மாணவருடைய பெயர் பட்டியலில் வந்து நம்ம வந்து எப்படி பள்ளி அளவில் முடித்து வட்டார அளவிற்கு எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கு முதல்ல குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே 3 லைன் மாதிரி இருக்கும், அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல்ஸ் அப்படின்னு டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கங்க. செலக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. கிளாஸ் அண்ட் ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு, அந்த கிளாஸ் அண்ட் செக்ஷனில் 6 to 8 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 9 to 10 அதை செலக்ட் பண்ணிக்கலாம், 11th to 12 அதை செலக்ட் பண்ணிக்கலாம், 6 to 8 வரைக்கும் இருக்குதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இண்டிவிஜுவலாக டீமானு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், டீம்னா டீம் கொடுக்கலாம். நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதில் கவின்கலை, இசை வாய்ப்பாட்டு, கருவி இசை, நடனம், நாடகம், மொழித்திறன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நடனம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நடனம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் தனி நடனமாக, செவ்வியல் நடனமாக, மேற்கிந்திய நடனமாக, இல்லை பிற வகை நடனமானு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தனி நடனம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 காலம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பார்ட்டிசிபென்ட் யார் யார் அதில் இடம்பெறாங்களோ அவங்களுடைய ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் டச் பண்ணிங்க, டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கீழே வந்து நேம் லிஸ்ட் வந்து தோன்றும், தோன்றும். அதில் எந்தெந்த மாணவர்கள் பங்கிருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாங்க, அவங்களுடைய நேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யார் யார் வராங்க அப்படிங்கிற சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். இப்போ வியூ பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம யார் யாரை செலக்ட் பண்ணமோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேம் லிஸ்ட் வந்து கரெக்டாக காட்டுது அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து தவறுதலாக ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த மாணவன் நம்ம தவறாக ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாங்க, ரிமூவ் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் யார் யார் நம்ம தவறாக ஆட் பண்ணியிருந்தோமோ அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ரிமூவ் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவர்கள் நேம் லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க, சரிங்களா? இது மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிடுவாங்க. அடுத்தது செலக்ட் வின்னர், இதில் நம்ம யாரை செலக்ட் பண்ணமோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்திருக்கும். இதில் வந்து யார் முதலிடங்கள் பிடித்தாங்களோ அவங்கள வந்து செலக்ட் வின்னர் நம்ம பண்ணணும். இப்போ செக் பாக்ஸில் இந்த குழந்தை ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா இதை செலக்ட் பண்ண வெற்றி கோப்பை 1, வெற்றி கோப்பை 2, வெற்றி கோப்பை 3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அதிலேயே நமக்கு வந்து காட்டிடுவாங்க, சரிங்களா? இதை நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து கலைத்திருவுகளுக்கான மாணவர்களை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.